புதிய நேயர்களுக்கு வணக்கம். நம் விருதுநர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா, ஆவணப்பட நிபுணர், பழங்குடி மக்களின் வாழ்வியலை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறாரு. நீலகிரி மலை ரயில் கடந்து வரும் பாதையை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு. அதே போல் நீலகிரி பயோஸ்பியரில் உள்ள அரிய வகை பறவைகளை வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறார். புகைப்பட கலைஞர் மற்றும் ஆவணப்பட நிபுணர் வி மதிமாறன் அவர்களை தான் சந்திக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்பிருந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சி சார், நன்றி. ஒரு புகைப்பட கலைஞர், ஆவணப்பட நிபுணர், இது இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து? புகைப்படங்கள் வந்து 1000 அர்த்தங்களை சொல்லும் சார். அந்த புகைப்படங்கள் மூலம் பெரிய வரலாறுகளை வந்து படைக்க முடியும். ஒரு புகைப்படம் வந்து ஒரு வரலாற்றை சொல்லும் போது அந்த புகைப்படத்தை வந்து ஆவணப்படுத்தணும், புகைப்படங்கள் மூலயமா ஆவணப்படுத்தணுன்ற எண்ணம் வந்து சிறு வயசுலேயே இருந்துச்சு. அது மூலயமா இந்த புகைப்படத்துறைக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி சார். சரி, நீங்கள் வந்து பிறந்தது படித்தது உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்ததெல்லாம் ஊட்டி காந்தல் பகுதியை சேர்ந்தது சார். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர், என் மனைவி அரசூலியராக ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு மகள் இருக்கா சிவரஞ்சனி, இதுதான் எங்கள் அன்பான குடும்பம். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அது மட்டும் தான் எங்கள் குடும்பம் சார். சரி, ஒரு ஆவணப்பட நிபுணராக இருக்கீங்க. முக்கியமாக சொல்லணும்னா பழங்குடி மக்களின் வாழ்வியல வந்து நீங்கள் ஆவணப்படுத்திருக்கீங்க, அந்த யோசனை எப்படி வந்தது? பழங்குடி மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. அழிவின் பிடியில் இருக்க 6 பண்டைய பழங்குடி மக்களோட பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சி சார். அங்கே போய் நியூஸ் போகும்போதும் அவங்கள பார்க்கும்போதும் இவங்களோட கலையும் பண்பாடும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னு மிகப்பெரிய ஆவல் இருந்துச்சு. அதனால தான் இந்த 6 பழங்குடி மக்களோட வாழ்வியலை ஆவணப்படுத்த தொடங்கினேன் சார். சரி, நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நீலகிரி பண்டைய பழங்குடி மக்களின் வாழ்வியலை பதிவு செய்கிறீங்க, அவங்களோட கலாச்சாரத்தையும் பதிவு செய்கிறீங்க, இது எப்படி நீங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறீங்க? எடுத்துகிட்டு வர புகைப்படங்கள் அனைத்துமே அரசு விழாக்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், தேசிய கருத்தரங்கள், இந்த மாதிரி வந்து 6000 மேற்பட்ட புகைப்பட கண்காட்சிகள் வந்து நான் காட்சி பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா அந்த புகைப்படங்கள் மூலம் நான் எடுத்துகிட்டு வந்த விஷயம் இந்த உலகத்துக்கு வெளி உள்ளதுக்கு தெரியணும். நான் எடுத்த, நான் பார்த்த, கண்ணில் பார்த்த காட்சியை வந்து இந்த வெளி உலகத்துக்கு அனைவருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த புகைப்பட கண்காட்சியை நான் பண்ணிட்டு வரேன் சார். எத்தனை வருடங்களாக வந்து நீங்கள் வந்து இந்த பணியை, குறிப்பாக அந்த பழங்குடி மக்களின் வாழ்வியலை பதிவு செஞ்சிட்ருக்கேன்? கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பணியை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் சார். இது ரொம்ப கடுமையான பணியாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியோடு, ரொம்ப மனநிறைவோடு செய்கிறேன் சார். இப்போ நீலகிரியில் வந்து அது எந்த இடம், அங்கே வந்து சுமார் எத்தனை மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய தனித்துவமான சம்பிரதாயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நீலகிரி மாவட்டத்தில் 6 பண்டைய பழங்குடி மக்கள் இருக்காங்க. தோடர்கள், கோத்தர்கள், இருளர்கள், குறும்பர்கள், பனியர்கள், காட்டு நாயக்கன்கள். இந்த 6 பண்டைய பழங்குடி மக்கள் அழிவின் விடியில் விழியில் இருக்க பழங்குடி மக்கள். இவங்களுக்கு ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கலை, பண்பாடு, பாரம்பரியம், விழாக்கள் எல்லாம் தனித்துவமாக, இன்னும் கலாச்சாரம் மாறாமல், பண்பாடுகள் எதுவுமே சிதையாமல் ரொம்ப பொக்கிசமாக பாதுகாத்து இந்த பழங்குடி மக்கள் போற்றி வர்றாங்க. குறிப்பாக அதில் சொல்லணும்னா தோடர்களை பற்றி சொல்லணுனாக்கா, தோடர்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் 67 மந்துகள்னு சொல்கிறாங்க. மந்துகள்னாக கிராமங்கள், அந்த கிராமங்களில் வசிக்கிறாங்க. இவங்களோட பிரத்யேக ஆடை பேர் பூத்துக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூத்துக்குழி வந்து கையினால் நெய்யப்பட்ட ஆடை. இந்த குளிர்க்காக ஆண்கள் பெண்கள் போடுவாங்க. பெண்கள் வந்து நீண்ட கூந்தலை வந்து சுருட்டி வச்சுருக்குவாங்க. ஆண்கள் வந்து மிக உயரமாக இருப்பாங்க. இவர்களுக்கு கடவுள் வந்து வாழ்வியலுக்கு உதவி செய்கிற பரிசாக வந்து எருமைகளை கொடுத்துருக்காங்க. தோடர்களோட வாழ்வியலில் எருமைகள் வந்து மிக முக்கிய பங்கு இருக்குது. இவர்கள் சுத்த சைவர்களாக இருக்காங்க. இவங்களோட பாடல்களும் நடனங்களும், இவங்க வணங்கும் முறை மற்றும் வந்து கடவுளை பூஜிக்கும் முறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். சரி, நீங்கள் வந்து பல வருஷமாக வந்து இந்த ஒரு பணியை வந்து செஞ்சிட்ருக்கீங்க, கண்டிப்பாக குடும்பத்தோட ஆதரவு இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் அங்கே போய் இருந்து தங்கி வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுவீங்களா, இல்லை போயிட்டு போயிட்டு வருவீங்களா? இந்த பணி வந்து மிக கடுமையான பணி தான் சார். ஏன்னா ரொம்ப நான் விருப்பப்பட்டனால அந்த கஷ்டங்கள் எனக்கு தெரியல. இந்த 6 பழங்குடி மக்களுமே எனக்கு வந்து நெருங்கிய உறவினர் மாதிரி இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு தோடர்கள் சொன்னோம், அதே மாதிரி கோத்தர்கள் இருக்காங்க. இவங்க அதே மாதிரி 7 கிராமங்களில் வசிக்கிறாங்க. 7 கிராமங்கள் கோக்கால் என்று அழைக்கும். இவர்களோட இதுவரைக்கும் 1200 மக்கள் மட்டுமே இருக்காங்க. இவங்களுக்காக வந்து இயற்கையை நேசிக்கிறாங்க, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க, இயற்கைக்காக பாடல்கள் இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு பழங்குடி மக்களுமே தனது குழந்தைகள் கூட மலைகள், அருவிகள், அருவிகள், பாறைகள், மற்றும் வந்து பறவைகள் குறித்த பேர்கள் தான் இவங்களுக்கு குழந்தைகளுக்கே வச்சுருக்காங்க சார். ஏன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்கிற பழங்குடி மக்கள் இவங்க தான். அது எப்படி வந்து அவங்களால இயற்கையோட வந்து ஒன்றி வாழ முடியுது? நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைகள் கூட இயற்கை சார்ந்த பேர் தான் வைக்கிறாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
இயற்கை மரங்களையும் மரங்களை நேசிக்கும் மனிதர்கள் தான் இவங்க. தாவரங்களை பூஜிக்கும் மக்கள் தான் இவர்கள். ஏன்னா மரங்களோட நல்ல சக்தியை வாங்கி வெளி உலகத்துக்கு தர மாதிரி இவர்களோட நல்ல மனதோடு சேர்ந்து மரங்கள்கிட்ட கேட்குற அத்தனை விஷயங்களும் கிடைக்குது. மூலிகைகளில் வந்து மிக சிறந்தவர்களாக இருக்காங்க. மூலிகை தாவரங்களில் வந்து மூலியமாக இவங்க வந்து ஆவணப்படுத்துறதும் மட்டுமில்லாத அவங்க குணப்படுத்துகிற முறையும் வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும் சார். மரங்கள்கிட்ட போய் பூஜித்து கேட்குறாங்க, நீ அழகாக இருக்க, நீ கனி தர, பாட்டு பறவைகள்லாம் வந்து அமருது, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த சீக்க சரி பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்ய. அந்த தாவரங்கள்கிட்ட கூட மண்டிட்டு வணங்கி தான் மருத்துவத்துக்கே செய்கிறாங்க சார். இப்போ புரியுது, நீங்கள் வந்து அற்புதமாக விளக்கம் தந்தீங்க. எப்படி அவங்களால வந்து இயற்கையோடு வந்து ஒன்றி வாழ முடியுதுன்றது நீங்கள் சொல்கிறது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. முக்கியமாக பழங்குடி மக்களின் பிரச்சனைகள்லாம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்களோட நீங்கள் பயணிச்சிட்டீங்க. பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறை சார்ந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து மாறிட்டு வருது. நிறைய பழங்குடி மக்கள் தங்கள் அடையாளங்களை வந்து இழந்துட்டு வராங்க. ரொம்ப வருத்தப்படுறதே விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுனாக்கா அடையாளங்களை திறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா பணியர்னு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்வியல் முறையில் வந்து அவங்களோட அடையாளமாக தெரிகிறது வந்து ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது சார். அதே மாதிரி பனியர் பழங்குடி மக்களுக்கு காதோலை கம்மல்ன்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்குது. அந்த காதோலை கம்மல் வந்து காதுகள் ஓட்ட போட்டு காதுகளை வளர்த்துட்டு அதில் பனை ஓலை சுற்றி தேன் அடையோட விதைகளை வந்து அதில் எடுத்துகிட்டு போவாங்க. அழிவின் பிடியில் இருக்க விதைகளை வந்து அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மிகப்பெரிய பழங்குடி மக்கள் அவங்க. இப்போ கருகுமணி எல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னென்னா இப்போ அந்த காதோலை கம்மல் வந்து மெல்ல மெல்ல மறையிறதுனால அவங்க அடையாளமும் மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குங்க சார். அவர்களுக்கான கல்வி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசும் மத்திய அரசும் வந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க சார். அரசு உண்டு விரட பள்ளி மற்றும் வந்து அங்கே பணியாற்றுற ஆசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக வேலை செய்கிற ஆசிரியர்கள் சார். எல்லா கிராமங்களுக்கு போய் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு தான் வரணும். அப்படி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஒழுக்கம் சுத்தம் அதை எல்லா சுகாதார முறைகளை அத்தனை கற்றுத்தர முறையை பண்ணிடுறாங்க. நிறைய குழந்தைங்க வந்து சில குழந்தைகள் வந்து பாதியில் கல்வியை நிறுத்துறாங்க. அதுக்கான முயற்சிகளும் அந்த ஆசிரியரும் அரசும் பண்ணிட்டுருக்காங்க சார். அவங்கள திருப்பி பள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கான புகைப்படங்கள் மூலமாக வந்து நீங்கள் வந்து பழங்குடி மக்களின் வாழ்வில் வந்து பதிவு செய்கிறீங்க. அதே போல் வந்து அவர்களின் நடனத்தையும் வந்து நீங்கள் வீடியோ டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்களே, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு பழங்குடி மக்களும் பழங்குடினா அடுத்த பிறவியில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். இல்லை அவங்க கிராமத்தில் ஏதாவது ஒரு வனவிலங்கானாலும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற விதம் ஒவ்வொருத்தரும் துக்கமானாலும் சரி ஒரு பெரிய மகிழ்ச்சியானாலும் சரி நடனங்களுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. தோடர்களை எடுத்துக்கிட்டாக்கா அவர்கள் ஒரு முன்பாட்டு பாடி பின்பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி பாடிட்டு இது பண்ணுறாங்க. அந்த பாடும்போது கூட மலைகள் வாழ்க, மரங்கள் வாழ்க, தாவரங்கள் வாழ்க, பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, அதே மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இந்த மலை கிடைச்சது சந்தோஷம், மலை பெய்யறதுக்கு சந்தோஷம், வானவில் வந்தது சந்தோஷம். ஏன்னா தோடரோட வீடு கூட வானவில் வடிவில் தான் இருக்குது. சரி, அந்த வானவில் வந்தது சந்தோஷம். அந்த மாதிரி இயற்கையை பூஜித்து தான் ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க. எல்லா பழங்குடி மக்களோட நடனம் வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் சார். அந்த இசைக்கு நடனம் ஆடாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ நல்ல இசை இருக்கும் சார் ஒவ்வொரு பழங்குடி. நீங்களும் அதில் கலந்துட்டுருக்கீங்க? கண்டிப்பாக சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போது இயற்கையோடு சார்ந்திருக்கும் போதும் அவங்க உண்மையான அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கும் போது அந்த மகிழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறாங்க சார். சரி, அதே போல் வந்து நீலகிரியில் வந்து இந்த பாறை ஓவியங்கள் அதையும் நீங்கள் வந்து ஆவணப்படுத்திருக்கீங்களா, அந்த யோசனை உங்களுக்கு எப்படி? இந்த பாறை ஓவியங்கள் வந்து நம்மளுடைய முன்ன மூதாதையர் வாழ்ந்ததுக்கான சுவடுகள் தான் இந்த பாறை ஓவியங்கள். குறிப்பாக நீலகிரியில் வந்து ரெண்டு இடங்களில் வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கு. அறியப்படாத பாறை ஓவியங்கள் நிறைய இருக்குது. அந்த பாறை ஓவியங்கள் என்ன இருக்குனாக்கா அவர்கள் வாழ்ந்த முறை, அவர்கள் போர் செய்தது, எதிரிகளை துவம்சம் செஞ்சது, மற்றும் வந்து அவங்களோட நடனம் கோட்பாடுகள், அவர்கள் பழகிய விலங்குகள், வேட்டையாடை விலங்குகள் இதெல்லாம் வந்து பாறையில் வரைஞ்சிருக்காங்க. தகவலும் இருக்கு, தகவல் இருக்குங்க சார். அந்த பாறையில் வந்து கரிக்கியூர்ன்ற இடத்துல இருக்க பாறைகள் வந்து வெள்ளை ஓவியங்கள் இருக்குது. வெள்ளேரி கொம்பை என்ற இருக்க பாறைகளில் சிகப்பு நிறைய இருக்குது. நம்ம ஜல்லிக்கட்டு போகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இது பண்ணால் இருக்கும்போது ஜல்லிக்கட்டு அந்த பாறை ஓவியங்கள்லேயும் பார்க்க முடிஞ்சிச்சு சார். மாடுகளையும் மாடுபிடி வீரர்களும் மாடுகளை அடக்கும் முறையும் வந்து அந்த பாறை ஓவியங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பாறை ஓவியங்கள்லாம் வந்து இப்போது அறியப்படாமல் இருக்குது. அது இல்லாத அதை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து நம்மளுக்கு வரலாறு மறையாது இருக்கணும்னாக்கா பாறை ஓவியங்களை பாதுகாக்கணும் சார். அது ஓவியங்களை தாண்டி அதில் வந்து நிறைய வரலாறு வந்து
இருக்குன்றது நீங்கள் சொல்கிறது மூலமாக தெரியுது. அதே போல் நீலகிரியில் பயோஸ்பியரில் வந்து அரிய வகை பறவைகளையும் வந்து நீங்கள் படம் பிடிச்சி காட்சிப்படுத்திருக்கீங்களா சார்? அதை பற்றியும் கொஞ்சம் சார். இயற்கை வணங்கும் தேவதைகள் தான் பறவைகள் சார். நம்ம மனித உலகம், மனித குலம் வாழணுனாக்கா பறவைகள் பங்கு இன்றியமையாத பங்கு. எல்லா பறவைகளும் மனிதரோட வாழ்வியலில் மிக தொடர்புடைய பறவைகள். மனிதர் குடும்பத்தோடு எப்படி வாழணுன்றதுக்காக ஒரு பறவை இருக்குது, அது ஆண்பில்னு ஒரு பறவை இருக்குது. ஆண் பெண் உறவு எப்படி இருக்கணும், தன் கணவன் மனைவி எப்படி உறவு இருக்குன்றதுக்காக ஒரு பறவை இருக்குது சார். அந்த பறவை வீட்டில் வந்து அந்த பெண் பறவை மரத்தில் கூடு கட்டிச்சுன்னா அது குஞ்சு பறிக்கிற டைமில் சிறகுகள்லாம் உதித்துட்டு அந்த மரத்து பந்துக்குள்ளேயே இருக்கும். ஆண் பறவை களிமண் கொண்டு மூடிடும். அந்த பறவை வந்து உணவு கொண்டு வந்து அந்த துவாரத்தின் மூலிமா கொடுக்கும். சப்போஸ் வேட்டை விலங்குனாலேயோ மனிதர்களால் வேட்டையாடப்பட்டால் அந்த பெண் பறவையும் அந்த குஞ்சுகளும் அந்த கூட்டை விட்டு வெளியே வராது, அப்படியே இறந்து போயிடும். இது மனித வாழ்வில் இந்த பறவை மட்டுமல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் உள்ளூர் வலசை வெளியூர் வலசைன்ட்டு உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வரும். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் ஒரு பறவைகள் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. சரி, தோடர்கள்னால் கார்ஃபிஷ்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை அதுக்கான ஒரு கதையே இருக்குது. ரெண்டு பறவைகள் வானுலகத்துக்கு செல்லும்போது அந்த குழந்தைங்களை விட்டுட்டு வந்துடுறாங்க. திருப்பி அந்த தாய் பறவை கேட்குது, என் குழந்தைங்களை திருப்பி தான்ட்டு அந்த பறவையை சொல்கிறாங்க. அந்த கடவுள் சொல்கிறாரு, உன் குழந்தைகள் ரெண்டும் விடிவெள்ளியாக காலையில் ஜொலிக்குவாங்கன்ட்டு. இன்ன வரைக்கும் காலையில் 5 மணிக்கு அந்த பறவை கத்தும். அதை குழந்தைகள் பேர் வைக்கும்போது, தோடர் குழந்தைகள் பேர் வைக்கும்போது அந்த பறவை சத்தத்தை கேட்ட பிறகு தான் பேரே வைக்குவாங்க. அதுமே ஒவ்வொரு பழங்குடி மக்களுக்கும் ஒரு பறவைகளோட தொடர்புக்குனால இந்த பறவைகளையும் தொடர்ந்து ஆவணப்படுத்திட்டு வரோம். ஒரு 182 பறவைகளை புகைப்படமாகவும் வீடியோவும் ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க சார். வந்து பழங்குடி மக்களின் வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பயோஸ்பியர், இது பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஆவணப்படுத்துகிறீங்க. இது யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறீங்க? அதனால் வந்து என்ன வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக வந்து பள்ளி சிறுவர்கள் மூலமாக என்ன விழிப்புணர்வு ஏற்பட்டு? நான் இந்த புகைப்படங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய ப்ரிண்ட் பண்ணேன். வீட்டில் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது சார். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸு காலேஜெல்லாம் போகும்போது குறிப்பாக பள்ளி மாணவர்கள்ட்ட போகணும். நீலகிரி மாவட்டத்தில் வனம் மனம் சார்ந்த பகுதியாக இருக்குது. அதனால் வந்து தினந்தோறும் மனித மிருக மோதல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன் இந்த மனித மிருக மோதல் வருது, ஏன் நம்ம தொந்தரவு பிரச்சனையாகுதுன்ட்டு பள்ளி குழந்தைங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சார். அது புகைப்படங்களாக இருக்கும்போது, சப்போஸ் வந்து ஒரு யானைக்கு தீ விற்கிற புகைப்படம் எடுத்திருக்கோம், அந்த புகைப்படம் காமிக்கும். சாலையில் வந்து வேகமாக போகும்போது ரோட்டில் அடிபடுற குழந்தைங்கள மாதிரி இருக்க தவளைகள், பாம்பு இந்த மாதிரியெல்லாம் அடிபடுறது பார்த்துருக்கோம். மீதி வந்து ஒரு சிறு பறவை, எல்லா குழந்தைங்களும் இந்த பபிள்காம் சாப்பிடுவாங்க சார். சாப்பிட்டுட்டு உடனே துப்புனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பபிள்காம் சாப்பிட்டு துப்புனோடனே அது சின்ன சிட்டுக்குருவி போய் சாப்பிடும், அது வாய் ஒட்டிக்கும், வாய் சாப்பிட முடியாது, சிறகுல ஒட்டிட்டா பறக்க முடியாது. இதெல்லாம் வந்து புகைப்படமாக வைக்குவோம் சார். அப்போது அந்த குழந்தைங்க வந்து, நான் அடுத்த டைம் போகும்போது அங்கிள் நான் இந்த மாதிரி பார்த்தேன், அந்த ஃபோட்டோ பார்த்தேன். சில பேர் வந்து மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்னா கான்ஃப்ளிக்ட் எப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த குழந்தைகள் சார். அப்போ சொல்லுவாங்க, இந்த பபிள்காம் சாப்பிட்டு நான் காயத்தை சுற்றி நான் டஸ்ட்பினில் போடுறேன், ஏன்னா அந்த குருவி செத்து போகும்னு நீங்கள் சொன்னீங்க. வனப்பகுதியில் எங்கள் அப்பா கார் வேகமாக ஓட்டும் போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள் மனிதர்கள் மாதிரி இல்லை, எல்லோரும் அடிபட்டு இறந்துடுறாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். மீதி வந்து யானைகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட கேரக்டர், அவங்க பாட்டி தாத்தா சொல்கிறது தான் யானை கேட்கும். அதை மனசில் அப்படியே ஏற்றுட்டு அவர் வழியில் அது போகும். அதை வழியில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது போகும்போது வழி விடணும், இல்லாட்டி அந்த ஆக்கிரமிப்பை எடுக்க சொல்லணும். இல்லை சுருக்கு வலைகள்லாம் வைக்குவாங்க சார். சுருக்கு வலைகள் வச்சோன்னாலையும் சின்ன விலங்குக்கு வைக்குவாங்க, அது பார்த்தா பெரிய சிறுத்தை மாட்டிடும், நிறைய சிறுத்தைகள் இறந்துடும். அந்த மாதிரி புகைப்படங்கள் வைக்கும்போது அந்த குழந்தைகள்ட்ட சொல்லுவேன், ஒரு சுருக்கு வலை கிடச்சினாக்கா உடனே உங்கள் ஸ்கூலில் போய் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உடனே அதை காப்பாற்றலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள் வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம எடுத்த புகைப்படங்கள் எடுத்த விஷயங்கள் வந்து குழந்தைகள் போல அழகாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியுது சார். என்னால் அந்த குழந்தைங்க பார்க்கும்போது தெரியும், ஏய் இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணால் நம்ம ஸ்கூல்லையோ டீச்சர்கிட்டையோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே போகிறது டீச்சர்கிட்ட தான் போவாங்க சார். டீச்சரை அங்கே பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது, உடனே அவங்க வனத்துறைக்கு சொன்னால் அதெல்லாம் காப்பாற்ற முடியும். அப்புறம் பறவைகளுக்கு வெயில் காலங்கள் வந்து தண்ணி வைக்க சொல்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தானியங்களில் கூரை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடாக மாறிடுச்சு, அப்போ பறவைகள் வீடே இல்லை, ஏன் வரதில்லை? நம்ம வீட்டுக்கிட்டே எல்லா பறவையும் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் வரதில்லை? சிற்றுக்குருவிலே காணோம். ஏன்னா நம்ம வீடுகள் மாறிடுச்சு, நம்ம உணவு முறை மாறிடுச்சு. கோலத்தில் வந்து மாவு கலந்து கோலம் போடும்போது பறவை எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு சார். இப்போ அது இல்லை. அதனால் வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட தண்ணி வைக்கிறதுக்கோ இது வந்து உணவு தானியங்கள் கொடுக்கறதுக்கோ எப்போவுமே சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த புகைப்படங்கள் மூலமாக வந்து எஜுகேட் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள்.
அப்போ வந்து அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஃபீட்பேக் சொல்லுவாங்க இந்த குழந்தைங்க உங்ககிட்ட? சார், வந்து இந்த பப்ளிகம் சாப்பிட மாட்டேன்னு வாங்க. வனப்பகுதியில் வந்து ஏன்னா பாட்டில் உடச்சி வீசினாக்கா, ஏன்னா யானை காலில் பட்டுச்சுன்னா கொஞ்ச நாள் சீ பிடிச்சி இறந்துடும். இல்லை சுருக்கு வலை மாற்றிச்சுனாலும் அந்த மாதிரி வந்து நான் வந்து பப்ளிகம் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாக்கா கரெக்டாக பண்ணுவேன், டஸ்ட்பினில் போடுவேன். யாருனா பாட்டில் உடச்சி காட்டில் வீசுகிற மாதிரி இருந்தாக்கா அவங்கள இது பண்ணுவோம். பிளாஸ்டிக்கை கொண்டு போய் வீசினாக்கா, பிளாஸ்டிக்கில் உணவுப் பொருளோட வனவிலங்கள் சாப்பிட்டுச்சுனாக்கா வயிற்றில் போய் இறந்துடும். அதனால் பிளாஸ்டிக் எல்லாம் தடை பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அறிவு சார்ந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி சார். அதே போல் தொல்கதைகளும் மருத்துவ தாவர அறிவும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அந்த விழிப்புணர்வு. அதுக்கு என்ன, பழங்குடி மக்களோட வாழ்வியலில் வந்து தொல்கதைகள் தான் முக்கியம் சார். நம் மூதாதையர்கள் சொன்ன அறிவு சார்ந்த கதைகள் தான் அந்த கதை. அந்த கதைகளோட கதைகளும் களங்களும் அப்படியே இருக்குது. ஒரு குறிப்பாக ஒரு ஏதோ ஒரு பழங்குடி மக்களோட ஒரு கோத்துறது கதை சொல்லணுனாக்கா, ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி வந்து ஏர் ஓட்டிகிட்ருக்கும்போது அந்த ஏர் ஓட்ட முடியாத அந்த எருதை வந்து அடிச்சடிச்சு துன்புறுத்தி இவர் மட்டும் சாப்பிட்ருந்தாராம். அந்த எருது சொல்லிச்சான், இன்றைக்கி நீ சாயந்தரம் செத்து போக போகிற, நீ எதுக்கு என்னையும் தொந்தரவு பண்ணுற, ஏன் இப்படி அப்படின்னா அப்போ பயந்து கேட்குறாராம், ஏன் இப்படி எப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை எனக்கு சொன்னாங்க யமதர்மன் வருவார், அவனை தூக்கிட்டு போயிடுவார், அப்போ நான் என்ன பண்ணுன்னு கேட்குது. இந்த எருது பெரிய பால் வைங்க, பானையில் வைங்க, அவர் குடிச்சிட்டு மறந்துட்டு போயிடுவாருன்னு. அப்போ அங்கே போனோன்னா தெரியுதுங்களாம்மா, இந்த மாதிரி யமதர்மன் வந்து இந்த மாதிரி உயிர் எடுத்துகிட்டு வரல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட ரகசியம் எப்படியே தெரிஞ்சிருச்சு பூ உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ யார் சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த எருது வந்து அந்த விவசாயிகிட்ட சொல்லிடுச்சு, இனிமேட்டு எந்த எருதையும் கால்நடையும் பறவைகளையும் வந்து கடவுள் பேசாத பண்ணிட்டாரு. யார் மூலமாக பேசுவார்னாக்கா, யாரோ குறிப்பிட்ட நபர்கள் மூலமாக பேசுவார், அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு. அந்த எருது விட்ட இடம், அந்த எருது ஏறின கலப்படை, அவங்க உழுது நிலம், கடவுள் வந்துட்டு போன இடம், இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது சார். அந்த கதைக்கான களங்கள் இருக்குது, அந்த இடங்களும் அப்படியே இருக்குது. இப்போது அதனால தான் இந்த தொல்கதைகள் ரொம்ப எல்லாத்தோட வாழ்விலும் முக்கியமானது. ஆனால் இப்போ ஏன் அப்படி கம்மியாகிட்டு வருதுனாக்கா, தொல்கதைகளை கேட்குறது கதை சொல்லிகளும் இல்லை சார், கதை கேட்குறவங்களும் இல்லை. பெரியவங்கள்ட்ட யாரும் நம்ம மரியாதை கொடுத்து பேசுகிறதில்ல, அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாங்கிக்கிறதில்ல. அந்த கதைகள் வாங்காதனால அந்த கதைகள் மூலம் சொல்லப்பட்ட அரிய தாவரங்கள் சார், விலங்குகள், அப்புறமேட்டு நம்மளுக்கு மருத்துவம் குணம் நிறைந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த கதைகள் மூலமாக தான் எல்லாம் சொன்னாங்க. இதனால் வந்து இவங்க கேட்காதனால, தொல்கதைகள் இல்லாதனால மருத்துவ தாவரங்கள் மற்றும் வந்து அவங்களோட பாரம்பரிய முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. எதிர்வரும் காலத்தில் எல்லாருமே வந்து இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட வந்து கதைகள் கேட்க ஆரம்பித்தா, அவங்க பாட்டி சொன்ன கதை, தாத்தா சொன்ன கதை சொன்னாக்கா என்னோடய வாழ்வியல் முறையும் ஒழுக்க நெறிகளையும் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சார். இப்போ வந்து பழங்குடி மக்களின் வாழ்வியலை வந்து ஆவணப்படுத்தினதை தாண்டி வந்து நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயில் மிகவும் புகழ்பெற்றது. அது கடந்து வர பாதையை வந்து நீங்கள் வந்து ஆவணப்படுத்திருக்கீங்க. அதே போல் ட்ரைபல் ரிசர்ச் சென்டர், அப்புறம் வந்து சல்லிவன் மெமோரியல், இந்த யோசனை எப்படி வந்தது, அந்த அனுபவத்தையும் சொல்லுங்கள் சார். நீலகிரிக்கு வரணுனாக்கா மலை ரயில், அந்த மலை ரயில் வந்து 154 பாலங்கள் சார், 56 குகைகள், இயற்கையோடு இணைஞ்சு வர ஒரு பயணம். யாருமே வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணம். எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து பேருமே இந்த மலை ரயிலில் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. இந்த மலை ரயிலில் வந்து உள்ளே பயணம் செய்கிறத விட இந்த மலை ரயில் வரும் பாதை வந்து மிக அழகானமாக இருக்கும். ஒரு மலையிலிருந்து எதிரில் இருக்க மலையில் போய் அமர்ந்து எடுத்தாக்கா அந்த பள்ளத்தாக்குலேயும் மரங்கள் நடுவுலையும் ஆறுகள் அப்புறமேட்டு குகையில் வர்றது ரொம்ப இது பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணுனாக்கா தன்னம்பிக்கைக்கும் மலை ரயிலுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது சார். ஒருத்தர்னால முடியாதுன்ற ஒரு விஷயம் மலை ரயில் பாதைக்கு வந்தாலும் சரி, மலை ரயிலோட குகைக்கு வந்தாலும் சரி முடியும்னு வரும். அந்த மலை ரயிலை வந்து பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து தான் ஆவணப்படுத்த முடிஞ்சு சார். அது மலை ரயில் பண்ணுறதும் மலை ரயில் சம்மந்தமான புகைப்பட கண்காட்சிக்கும் அதை பயன்படுத்தியிருக்கோம் சார். அதேபோல் சல்லிவன் மெமோரியல் கேட்டேன், அது ட்ரைபல் ரிசர்ச் சென்டர். நீலகிரி மாவட்டத்தில் வந்து முதல் கட்டடமும் அதுதான் சார். ஜான் சல்லிவன் வந்த அவர்கள் வந்தபோது அது கட்டின முதல் கட்டடம் அதுதான். அந்த கட்டடத்தில் வந்து இப்போது ஒரு பெரிய அருங்காட்சியகம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் 100 பழமையான புகைப்படங்கள் என்கிட்ட இருந்த புகைப்படங்களை அங்கே வந்து கொடுத்துருக்கேன் சார். அது வந்து எல்லாரும் வந்து ஊட்டிக்கு வரவங்க ஊட்டி 100 முன்னால் இப்படி இருந்துச்சா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிச்சு சார். அரசு சார்ந்த விழாக்கள்லையும் உங்கள் புகைப்படங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்களா? ஆமாங்க சார். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது சார்? ஒவ்வொரு பள்ளிகளில் இது பண்ணும்போது அரசு விழாக்கள் மற்றும் தேசிய கருத்தரங்கள் இதில் வந்து பயன்படுத்த கண்காட்சி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
அது மூலமாக நிறைய அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் வந்து பொதுமக்கள் பழங்குடி மக்கள் பிரச்சனைகளும் இல்லை அவங்களுக்கு இருக்க குறைபாடுகளும் ஒரு நல்ல விஷயங்கள் கூட அரசுக்கு ஒரு பாலமாக இருந்துச்சு சார் இந்த புகைப்பட கண்காட்சி. அதே போல் மாண்புமிகு முன்னாள் இந்திய ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து உங்களுடைய புகைப்படங்களை பார்த்து ரசித்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது சார். என்னென்ன நான் போய் அவரை பார்க்குறேன் வீட்டில் சொன்னபோது கூட என்ன நம்மளை. அது எப்போ நடந்தது எந்த வருஷம் எந்த இயர் வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை சார். ஊட்டிக்கு வந்திருந்தார் சார். அப்போ வந்து மலை ரயில் குறித்து 150வது ஆண்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரயிலோட கோச் வந்து இந்தியா முழுசும் சுற்று போயிடுச்சு சார். அது எங்கே பார்த்தாருன்னு தெரியல. அப்போது ஊட்டிக்கு வரும்போது ஒரு தனியார் கல்லூரிக்கு வரும்போது பேசினார் சார். எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போகும்போது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்போ தான் எந்த என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பழங்குடி மக்களோட வாழ்வியல் பண்ணுறேன், இந்த மலை ரயில் பண்ணுறேன், மனித மிருக மோதல் குறித்து பண்ணுறேன்னு, இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு இடமும் இடத்துல எங்கெங்கே கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை காட்சிப்படுத்துங்க, நீங்கள் மறைஞ்சிட்டாலும் அந்த உங்கள் புகைப்படங்கள் வந்து வாழ தொடரும், உங்களுக்குள்ளேயே வச்சு மறைச்சி அதை மூடி மறைச்சிடாதீங்க, எல்லாத்துக்கும் கொண்டு போங்கன்னு பிறகு தான் என்னால் இன்னும் அதிகமாக கொண்டு போக முடிஞ்சு சார். ஆனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சார். புகைப்படங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ காட்சிப்படுறதுக்கோ மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அந்த குழந்தைங்க பார்க்கும்போதோ இல்லை இந்த பழங்குடி மக்களே பார்க்கும்போது நிறைய பேர் இறந்துருக்குவாங்க, இவங்க சித்தப்பா இவங்க பெரியப்பா இவங்களாம் மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அது ரொம்ப பர்சனல் டச்சாக இருக்கும்போது இந்த வழிகளெல்லாம் மறைஞ்சு போயிருக்குங்க சார். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுறீங்க, ஆவணப்படுத்துகிறீங்க, அது பழங்குடி மக்களின் வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை இந்த மலை ரயில் சலிவன் மெமோரியலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறான் இல்லை நீங்களே இதுக்கு தான் செலவு பண்ணல? என்னோட உழைப்பில் வர பணம் சார். எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அம்மா உதவி பண்ணாங்க, இப்போ என் மனைவி கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய திடீர்னு ஒரு எக்ஸிபிஷன்னாக்கா நான் இங்கே உடனே கடன் வாங்கணும் இல்லாட்டி அதுக்கான போவேன். அந்த கமிட்மெண்ட்டை நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார். எப்போவுமே ஸ்கூலில் காலேஜ் யார் கூப்பிட்டாலும் சரி நான் கொண்டு போவேன். என் வீட்டிலே ஒரு 10,000 புகைப்படங்கள் இருக்குது, சரி அது எப்போதுமே கொண்டு போகும்போது சொந்த உழைப்பு பெரிய உதவி எதுவும் இல்லை சார். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த மனித மிருக மோதலை பற்றி சொன்னீங்க. மனிதர்களால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன மாதிரியான தீங்கு வருது அப்படின்றத பற்றியும் நீங்கள் ஆவணப்படுத்திருக்கீங்களே, அந்த அனுபவம் அந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது சார்? வனவிலங்குகள் அவங்கவுங்க இடத்துல அழகாக இருக்காங்க சார். அவங்கவுங்க மூதாதையர் சொல்கிறபடி கேட்டு வாழ்கிறாங்க சார். யானைகள் வந்து அவங்க பாட்டி என்ன எப்போதுமே பெண் யானைகள் தான் அந்த கூட்டத்தையே வழிநடத்தும். அந்த பாட்டி என்ன சொல்லுதோ அதை தாய் கேட்கும், அதோடய குழந்தை கேட்கும். எல்லா குழந்தைங்களுமே ஒரு குழந்தை யானை இருந்துச்சுன்னா சித்திகிட்ட அம்மாட்ட எல்லாத்துட்டையும் உறவாக இருக்குவாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குவாங்க. அந்த கடைசியான அந்த பாட்டி சொல்கிற வழி தான் போகும், அதுக்காக வழி போவோம். அதுதான் மாற்றவே முடியாது சார். ஜெனட்டிக்காக அவங்க வந்து அவங்க வழியில் இருக்காங்க எல்லா பறவைகள் வனவிலங்குகள். நம்ம தான் அதுக்குள்ளே போயிடுறோம். அப்போ போகும்போது தினந்தோறும் வந்து மனித மோதல் வந்துருச்சு, யானை வந்துருச்சு, யானை ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு நல்லா சொல்கிறாங்க. ஆனால் வந்து யானை அதோட வழி இடத்துல அது பாட்டுக்கு அவங்க இடத்துல போயிடும், நம்ம உள்ளே போயிடுறோம் சார். இதனால தான் மனித மிருக மோதல். வனவிலங்குகள் ஏன் ஊருக்குள்ளே வருதுன்னா உணவு தேடியும் தண்ணீர் தேடியும் இப்போ வந்து இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஊற்றுகள் இடம் மாறிடுச்சு சார். உண்மையாகவே காலநிலை மாற்றம் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. நீரோடைகளோட வழித்தடங்கள் மாறிடுச்சு, ஒன்று ஆக்கிரமிப்பு மற்றும் ஊற்றுக்கண்கள் வந்து இடம் மாறிடுச்சு. அதனால் வந்து தண்ணீர் தேடியும் உணவு தேடியும் தான் ஊருக்குள்ளே வருதுங்க சார். இதனால தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் முரண் ஏற்படுது. அதுக்கு காரணம் வந்து முழுமையாக நம்ம தான் சார். அதே போல் புத்தகங்கள்லையும் உங்களுடைய புகைப்படங்களை நீங்கள் அனுப்பி வச்சுருக்கீங்களா, எந்த மாதிரி புத்தகங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார்? அகில இந்திய வானொலி சார்பில் வந்து ஒரு புத்தகம் பண்ணாங்க சார், நீலகிரி மக்களின் தொல்கதைகள் மற்றும் உணவு பழக்கங்கள், அந்த புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். மற்றும் வாழும் மூதாதையர் நிறைய பழங்குடிகள் சம்மந்தமான புத்தகங்களுக்கும் இந்த புகைப்படங்கள் பயன்படுத்தியிருக்குங்க சார். அதே போல் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் வாழ்வியல் முறை, அது மட்டும் இல்லாமல் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஓல்டு ஃபோட்டோ கலெக்ஷன் அதையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க சார். இந்த அமுத பெருவிழாவுக்காக வந்து இந்தியா முழுசு கொண்டாடிட்டு வராங்க. அதனால் மகாத்மா காந்தியோட வாழ்வியல் பிறந்த இடத்துலேருந்து அவர் மறைஞ்ச வரைக்கும் புகைப்படங்கள் ஒரு 250 புகைப்படங்கள் என்று இருக்குது சார். அந்த புகைப்படங்களை வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணி அது காட்சிப்படுத்தியிருக்கோம் சார். நிறைய இடத்துல காட்சிப்படுத்துக்கு வாய்ப்பு கிடச்சி சார். வேறு என்னென்ன பழமை வாய்ந்த ஃபோட்டோஸ் சார்? நீலகிரியோட மலை ரயில் மற்றும் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்க 100 ஆண்டு பழமையான கட்டிடங்களோட புகைப்படங்கள். அப்போது மலை நம்ம ஊட்டி ஏரி, அரசு தாவரையல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட நீலகிரி சம்பந்தமான 100 ஆண்டு பழைய புகைப்படங்கள் வந்து அதிகமாக சேகரித்து வச்சுருக்கோம் சார். நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பணியை செய்யணும், இது மூலமாக வந்து பழங்குடி மக்களின் வாழ்க்கையில் வந்து ஒளிரணும், மலரணும்,
உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சிறக்கணும்னு பொதிகை சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நம் விருந்தின நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பொதிகை சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி சார், உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி.